ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிபிஎம் வில்லேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பட்லர் ரேம்ப் எப்படி அணுங்கிறதான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தி பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. பட்லர் ரேம்ப் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக ஆடலாம். உங்கள் பாடி மேலேயோ இல்லை பேட்லேயோ பால் படுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் போல்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏன்னா ஸ்டிக்கை விட்டு ஃபுல்லாக ஒயிட் லைன் போயிட்டு தான் விளையாடுவீங்க. அது எப்படி ஆடுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் பேக் லெக் வந்து ஒயிட் லைன் லெக் ஸ்டம்பில் வைக்கணும். எதனால் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு போலரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் வைக்கிறோம். நம்ம வேறு ஷாட் ஆடுறதுக்காக நம்ம பேக் ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போலரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் எடுக்கிறோம். செகண்ட் என்னென்னா, லெக் ஸ்டம்பில் வச்சுட்டு பால் நல்லா ஆஃப் ஸ்டம்பில் வந்து பேக் ஃபுட் நல்லா வந்துடணும். பேக் லெக்கு பேக் ஃபுட் வந்துட்டு பால் வந்து ஃபுல் அண்ட் தோல் ஏக்கரோ பிச்சு வரப்ப நம்மளோட ஃப்ரண்ட் லெக்கையும் அகெயின் பேக் ஃபுட் கொண்டு போகணும். ஆஃப் ஸ்டம்பில் ஒயிடாக கொண்டு போயிட்டு நம்ம வந்து பட்லர் ரேம்ப் இருக்கும். நார்மலாக நம்ம வி பொசிஷனில் வந்து கிரிப்பை ஹோல்ட் பண்ணியிருப்போம். பட்லர் ரேம்ப் ஆடுறப்போ நம்ம தம் ஃபிங்கரை வந்து டாப்புக்கு வந்துடணும். ரெண்டு ஹேண்ட்லேயுமே தம் ஃபிங்கரை வந்து டாப்புக்கு வந்துடணும். அப்படி ஹோல்ட் பண்ணால் தான் நம்ம வந்து பட்லர் ரேம்ப் ஆட முடியும். பேக் லிஃப்ட் எப்படி பண்ணணுன்னா, பாட்டம் ஹேண்டு டைட்டாக இருக்கணும். டாப் ஹேண்டில் தான் நம்ம பேக் லிஃப்ட் பண்ணணும். டாப் ஹேண்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பேக் லிஃப்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம ஈஸியாக வந்து பவுண்டரி கன்வெர்ட் பண்ண முடியும். பட்லர் ரேம்ப் வந்து நம்ம பாடி லைனுக்கு பால் வரப்போ எப்படி ஆனுங்கிறத பார்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து பேக் ஃபுட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பால் வந்து பாடி லைன் வந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒயிடாக போகணும். ஒயிடாக போயிட்டு நீங்கள் வந்து பட்லர் ரேம்ப் ட்ரை பண்ணணும். பட்லர் ரேம்ப் எப்படி ஆனுங்கிறத பார்த்துக்கலாம். பட்லர் ரேம்ப் எப்படி ஆடணுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.